வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் 55 அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் 24 மணி நேரமும் தடுப்பூசி போடும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் 5 மாதங்களுக்கு பிறகு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் பயன்பாட்டை தவிர்த்து பிற பயன்பாட்டிற்காக கோவில் நிலங்களை பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் நடப்பு கல்வி ஆண்டில் கூடுதலாக 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை கணக்கில் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று முதல் வார நாட்களில் 11 மணி வரை இயக்கப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து 70,000 AK-203 போர் துப்பாக்கிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. கென்யாவில் நடந்த 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஷெய்லி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நாளை தொடங்க உள்ள நிலையில் வீரர்கள் டோக்கியோவிற்கு சென்றடைந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.